அப்படின்றது அறிவு அல்ல, வெளிச்சம். ஏன்னா வெளிச்சம் அப்படின்றதே பிரகாசிக்கிற தன்மை உள்ளதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆதியாகமம் 1 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 4 வசனத்தை சொல்றார், நல்லது என்று கண்டார். அப்போ வெளிச்சத்தை உண்டாக்குனவர் அது நல்லது என்று கண்டார். இப்போ வெளிச்சம்னாவே நமக்கு நல்லா புரிய வேண்டியது ஒன்றுன்னா, பிரகாசிக்கிற தன்மை உள்ளது. இந்த கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தை கூட ஒரு வெளிச்சம் வரணும். இந்த வெளிச்சம் நமக்குள்ளே வரும்போது தான் வாழ்க்கையினுடைய பிரகாசத்தின் தன்மையை பார்க்க முடியுது. அப்போ எந்த இடங்களில் நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு நம்ம நினைக்கும் போது நிறைய கேள்விகள் எழுப்பிக்கிறோம். இதுக்கு அது பதில், அதுக்கு இது பதில், இதுக்கு அது பதில், அதுக்கு இது பதில், எதுக்கும் எதுவும் பதில் இல்லைங்க. ஒன்று மாத்திரம் தெரிஞ்சிங்க, அவர் நல்லவர்ன்ற அறிவு வந்தால் தான் பதிலே. நீங்கள் வந்து உங்கள் மனம் சொல்கிறது போல் எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பார்க்க முடியாது. உலகம் சொல்கிறது போல் எல்லாவற்றிக்கும் காரணத்தை தேடி போகக்கூடாது. ஒன்று தெரிஞ்சுங்க, அவர் நல்லவர் அப்படின்ற ஒரு கணக்குள்ள உள்ள வாங்க, வெற்றி அடையுது, வெளிச்சம் உண்டாகுது. அந்த வெளிச்சம் நல்லதாக இருக்குது. அந்த நல்ல வெளிச்சத்துக்குள்ளாக தான் நம்ம கடந்து போகணும் இல்லையா? ஆதாமுக்கு என்ன பிரச்சனை? ஆதாம் பண்ண பாவத்தை தான் பிரச்சனை. ஆதாம் நினைச்சிட்டான், அதனால தான் போய் ஒளிஞ்சுக்கிறான், விருட்சங்களுக்கு பண்ணுவதாக போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஆதாம் பண்ண பாவத்தை வச்சு பார்த்துருந்தாருன்னா அவர் அங்கேயே நின்றுருக்கலாம், பாவம் பண்ணிட்டான், விஷயம் தெரிஞ்சு போச்சு, அப்படியே தள்ளியிருக்கலாம். ஆனால் அவர் இறங்கி வரார், அதே ஏதேனுக்குள்ளே வரார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறன்னு அவனை கூப்பிட்டு கேட்குறாரு. அவர் சொல்கிறான், உங்கள் விரோதமாக நான் பாவம் செய்தபடினால் ஒளிந்து கொண்டேன் அப்படின்றான். இப்போ அவன் பிரச்சனை என்ன பாருங்கள், அந்த பாவம் பண்ணிட்டோன்ற பிரச்சனை இருந்ததே ஒழிய அதுக்கு பதில் அவர் நல்லவராக இருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. என்னை அதுலேருந்து விடுவிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார்னு தெரியாதனால தான் போய் ஒளிஞ்சுக்கிறான். பிரச்சனை என்ன, இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம எல்லோருமே ஏதாவது வகையில் போய் ஒளிஞ்சுக்கிறோம் பாருங்கள். ஏன் ஒளியணும்? ஒளியாதீங்க, வெளியில் வாங்க. அவர் நல்லவர்ன்ற அறிவோட வெளியில் வாங்க, இதுக்கு பதில் தருவார்ன்ற எண்ணத்தோடு வெளியில் வாங்க. ஒரு கடனாக இருக்கலாம், இல்லை ஒரு தவறாக இருக்கலாம், இல்லை ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம், எதில் போய் சிக்கியிருந்தாலும் வெளியில் வாங்க. முதல்ல கடவுள் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்ற எண்ணத்தில் வெளியில் வாங்க. செய்து காமிக்கிறாரா இல்லையா பாருங்கள். சில நேரத்தில் பாருங்கள், மனுஷன் ஒளியிறதுக்கு காரணம்னா அவர் நல்லவன் தெரியாதனால தான் போய் ஒளிஞ்சுக்கிறான். பசங்க கூட பாருங்கள், தப்பு செஞ்சிச்சுன்னா ஏன் ஒளியுது, ஏன் பொய் பேசுது, ஏன் மறைக்குது? ஏன்னா அப்பா அம்மாவை குறித்து முதல்ல அதுக்கு அறிவு இல்லை. இவர் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுவிப்பார்னு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அப்பா அம்மா மேலே ஒரு பெரிய வெளிச்சம் இல்லை, அந்த நம்பிக்கை இல்லைங்க. அதனால தான் போய் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, ஒளியுது. தவறு பண்ணவுடனே போய் ஒளியுது. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அறிவு, ஒரு வெளிச்சம் வரணும். என்ன, எங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து நன்மை செய்வாங்கன்ற நம்பிக்கை வந்தால் நிச்சயமாக பதில் கிடைக்கிறப்பார். எவ்வளோ பெரிய தவறு இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை அந்த தவற்றிலேருந்து தூக்கக்கூடிய அளவுக்கு அந்த தகப்பனுக்கும் அந்த தாய்க்கும் சக்தி இருக்குது, பலன் இருக்குது. அவரை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர் அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. பிசாசு ஒரு பாவத்தை மனுஷன் வாழ்க்கையில் விதைச்சி அந்த மனிதனையே சிறையிருப்பில் கொண்டு போகும்போது கூட அந்த சிறையிருப்பை தகத்தெறிந்து அவனை வெளியில் கொண்டு வந்து மீண்டும் அதே பூமிக்கு அவனை ராஜாவாய் உட்கார வைக்க முடியும் என்ற ஒரு நிலை வருது பாருங்க, அதான் கர்த்தர். அப்ப அந்த எண்ணம் ஆதாமுக்கு இல்லை, அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததுனாலதான் அவர் ஆதாமை தேடி வந்தார், ஆதாமே நீ எங்க இருக்கிற. ஆனா அவனுக்கு அந்த எண்ணம் இல்லாதனாலதான் போய் ஒளிஞ்சுக்கிட்டு பிரச்சனைக்கு பதில சொல்றான், நீர் கொடுத்த அந்த பெண்ணுனால என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்றான். அந்த பொண்ணை கேட்டால் அந்த ஸ்திரீ சொல்றான், இந்த மாதிரி சர்வத்தால என் வாழ்க்கை கெட்டு போச்சு. யாரால யார் கெட்டு போச்சுன்றது பிரச்சனை இல்லை, கெட்டு போனதை சீராக்கிற ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாருன்ற வெளிச்சம் தான் இன்றைக்கி பிரச்சனை. இன்றைக்கி வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எந்த நிலைமையில் ஓனாலும் போயிருங்க, ஆனால் ஒரு வெளிச்சத்து உள்ள வைங்க, அவர் என் வாழ்க்கையை சீராக்குவார்ன்ற வெளிச்சத்து வாங்க. நவமானப்பட்டுட்டேனேன்னு யோசிக்காதீங்க, என் அலங்கரிப்பார்ன்றது யோசிங்க. நான் வெக்கப்பட்டுட்டேனேன்னு யோசிக்காதீங்க, என்னை அவர் திருப்பி நிலைநிறுத்துவார்னு யோசிங்க. ஆமாம், ஏதேனும் விட்டு வெளியில் போல, அந்த ஏதேனுக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறான். அதனால கர்த்தர் திரும்ப ஏதேனுக்குள்ளே வந்தார். அவன் அத்தி இலைகளை
திகத் தெரிந்த தோல் உடைகளை உடுத்தி மீண்டும் அவனை நிற்க வைத்து காமிச்சார் பாருங்க. அதான் தேவன். ஒரு ஒரு எண்ணத்தை உள்ள ஆழமாக எப்போமா வச்சுங்க. கர்த்தரை நம்புவது பாக்கியத்தை ஏற்படுத்தும், நன்மை ஏற்படுத்தும். அந்த நல்லவன்ற வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கும்போது நான் சொல்கிறேன், அகல பாதாலும் பாதாளினுடைய பெரிய இருளே சூழ்ந்திருந்தாலும் கர்த்தரே நித்திய வெளிச்சமாக உங்களுக்காக உதிக்க அவர் வல்லவராருகளை. அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன் ஓடுறீங்க? ஏன் உங்களை மறைச்சிக்கிறீங்க? ஏன் பொய்யினால் உங்களை மூடணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பதில் அல்ல, அவரே உங்களுக்கு பதிலாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், ஆழமாக நம்புங்க. அவர் நல்லவர். அதை வெளிச்சத்தோடு நடந்து போங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரகாசத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதித்தார்.